ராமன் ஜபம் பண்ணின்றிருக்கார். பொழுது விடியட்டும், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய லட்சுமிதர கவியை பார்க்கலாம். அப்பொழுது அந்த வீட்டு ஒரு தம்பதிகள் வந்து அர்த்த ராத்திரில கதவை தட்டுறா. கதவை தட்டும் பொழுது லட்சுமிதர கவி ஊர்ல இல்லை, அவருடைய பையன் ஜெகநாத கவி வரா, அவனுடைய தாயார் வரா. அந்த காலத்துல இது மாதிரி லைட் எல்லாம் கிடையாதுனால ஒரு தீபத்தை எடுத்துட்டு வரா. இந்த தம்பதிகள்ல ஒருத்த நல்ல வைதிக வேஷத்துல இருக்கான், அந்த பெண்மணியோ சாதாரண ஒரு பெண் போல இருக்கா. அவன் நடந்த கதையெல்லாம் சொல்றான். நான் தென்னிந்தியாவில இருந்து வந்தேன், வட இந்தியாவில சில தீர்த்தங்கள்லாம் போய் ஸ்நானம் பண்ணி ஒரு யாத்திரை பண்ணலான்னு வந்தேன். வந்த இடத்துல மனைவியை காணும், யாரோ தூக்கிட்டு போயிட்டான். நான் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வந்தால் அவளை பார்த்தேன், என்னுடைய சரணத்தில் வந்து விழுந்தான். இனிமே உங்களோட நான் குடும்பம் நடத்துறதுக்கு லாயக்கில்லை, இருந்தாலும் உங்கள் வீட்டில் வந்து 10 பாத்திரங்கள்லாம் தேய்ச்சிட்டு பசுமாட்டு கொட்டையில் இருக்கிற சாணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறா. அவளை சேர்த்துக்கலாமா கூடாதா, சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த தம்பதிகள் ராத்திரி 12 மணி கதவை தட்டுறான். ஜெகநாத கவி சொல்கிறான், அப்பா ஊரில் இல்லை, லக்ஷ்மி தர ஜெகநாதுக்கு அப்பா ஊரில் இல்லை, ஆனால் அப்பா எனக்கே பாடம் சொல்லியிருக்கார். இதுக்கு என்ன பிராயச்சித்தம் நான் சொல்கிறேன். கார்த்தால இந்த பூரி ஜெகநாதருடைய கோவில் பக்கத்தில் ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்தில் போய் அவளை ஸ்நானம் பண்ண சொல்லும்பொழுது ராம 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 அப்படின்னு 3 தரம் சொல்லிட்டு ஸ்நானம் பண்ண சொல்லுங்க. அப்போ எழுந்து வந்த பிறகு நீங்கள் அவளோட சேர்ந்துட்டு அக்னிஹோத்திரம் பண்ணலாம், உபாசனம் பண்ணலாம், குடும்பமே நடத்தலாம். பின்னாடி அவ அம்மா கேட்குறா, என்னடா சொன்னேன் அப்படின்னு மிரட்டுறா. உடனே அந்த குழந்தை சொல்கிறான், அப்பா அப்படி தானம்மா சொல்லுவா. அவ அம்மா சொல்கிறா, ஏண்டா 3 தரம் ராமான்னு சொல்லணும், 1 தரம் ராமான்னு சொல்ல சொல்லு. இதை கேட்ட உடனே அந்த பால சன்னியாசி போதேந்திராளுக்கு ஆச்சரியம் தாங்கலை. ராம ராம ராமன்னு தன்னை வெளிப்படுத்திக்கிறார். அவரை பார்த்து ஆச்சரியப்படுற, ஆகாஷாய தண்ட கரகாதி விபூஷிதாங்கா வைராகிய பாக்ய ஜலதே கருணானி தேத்வம் சம்சார கூப பதிதஸ்ய சமாகுலஸ்ய போதேந்திர தேவா மம தேகி கராபலம் பொம்னு எல்லாரும் அவருடைய திருவடியில விழுந்து சேவிக்கிறா. அந்த குழந்தைய கூப்பிடுறார், நீ ராமான்னு சொல்லுன்னு சொன்னியே, அதுக்கு என்ன பிரமாணம்? யாரும் அவளுடைய மனசில் தோணித்துன்னு சொல்லக்கூடாதே. அப்போ பகவன் நாம கௌமதிங்கிற கிரந்தத்தை எடுத்துன்னு வந்து அந்த ஓலைச்சுவடியை கொடுக்குறான். அவர் அதை வாங்கிண்டார். ஒரே ஒரு திறந்தா அதை படித்தார், விஷயத்தை கிரகிச்சுண்டு அந்த ஓலைச்சுவடியை அவன்கிட்ட கொடுத்துட்டார். இந்த ராமநாமத்தினுடைய பிரபாவம் உலகம் முழுக்க தெரியணும். அதனால நாளைக்கு அந்த கார்த்தால அந்த குளத்துல அவ ஸ்நானம் பண்ணும்போது இந்த ஊர்ல இருக்கிறவா எல்லாரையும் வர சொல்லு அப்படிங்கிறா. ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்து நிற்கும் பொழுது அந்த பெண்மணி ராம ராம ராமன்னு சொல்லி அதில் ஸ்நானம் பண்ணி எழுந்துண்டா. எப்படி திருநீலகண்ட நாயனாருடைய சரித்திரத்துல நடந்ததோ அது மாதிரி அவளுடைய நெற்றியிலே அவ்வளவு அழகான குங்கும போட்டு தலை நிறைய புஷ்பம் மஞ்சளோட பவித்திரமா அந்த குளத்திலேருந்து எழுந்துட்டு வரா. இப்போ எல்லாரும் ஆச்சரியப்படுறாது, ராமநாமத்தினுடைய பிரபாவமா இல்லை இந்த பால சன்னியாசியினுடைய பிரபாவமா தெரியலையே. எல்லாரும் பகவன் நாம போதேந்திராளுடைய சரணத்தை விழுந்து அவர்கிட்டேந்து நாமத்தை உபதேசம் வாங்கிக்கிறார். அப்படியே இங்கிருந்து சஞ்சாரம் பண்ணிட்டு காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு வந்தார். அதுக்குள்ளே நாம சித்தாந்த விஷயமா 8 கிரந்தங்கள் பண்ணிட்டார். அந்த 8 கிரந்தங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம் பகவன் நாம ரசோதயம் அப்படிங்கிற கிரந்தம். அந்த பகவன் நாம ரசோதயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா முதல் ஒரு சாப்டர்ல வேதத்துல எங்கெல்லாம் நாமாவை சொல்லியிருக்கு, அடுத்த சாப்டர்ல தர்மசாஸ்திரத்துல எங்கெல்லாம் நாமாவை சொல்லியிருக்கு, அடுத்த சாப்டர்ல இதிகாசத்துல எங்கெல்லாம் நாமாவை சொல்லியிருக்கு, அடுத்த சாப்டர்ல புராணத்துல எங்கெல்லாம் நாமாவை சொல்லியிருக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலேருந்து நாமாவை சொல்லி நாம மோட்சம் தராதுன்னு சொல்றதெல்லாம் கண்டிச்சு பகவன் நாமா மட்டுமே மோட்சம் தரும், வேற எந்த சாதனையும் தேவையில்லை, பிரஷ்டனை கூட பவித்திரமாக்கும், பிரம்மசூத்திரத்தினால எது உனக்கு விஷயமாகுமோ அது கேவலம் நாம ஜபத்தினால மட்டுமே விஷயமாகும்னு வேதத்திலிருந்து சாஸ்திரத்திலிருந்து இதிகாசத்திலிருந்து புராணத்திலிருந்து யாரும் ஆக்ஷேபிக்க முடியாதபடி சித்தாந்தம் பண்ணியிருக்கார். ஆச்சரியமான சித்தாந்தம்.
எட்டு கிரந்தங்கள் குட்டி குட்டியா இருந்தா கூட அந்த ஆறு கிரந்தங்கள் காணாத போயிடுது. ஆனா அந்த ஆறு கிரந்தங்கள்ல என்ன விஷயம் இருக்கோ எல்லாம் கம்பீரமான விஷயங்கள்லாம் இந்த பகவன் நாம ரசோதயத்துல இருக்கு. அந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு கேள்வி கேட்கிறார். இது நாம வந்து சொன்னா புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னு அவரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். ராம ராம ராமான்னு சொன்னா புண்ணியம் கிடைக்குமா அப்படிங்கிறார். அவரே அதுக்கு ஒரு பதில் சொல்றார். ராமா புண்ணிய ராமநாமம் சொன்னா புண்ணியம் கிடைக்குங்கிறது ஒரு கேள்வியா? புண்ணியம் இருந்தாதான் உன் வாயில ராமநாமம் வரும் அப்படின்னு கொண்டு வந்து முடிக்கிறார். இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவானா, நான் யாகம் பண்றேன், யோகம் பண்றேன், தியானம் பண்றேன்னு எதையாவது முடியாததெல்லாம் பண்ணி முட்டின் இருப்பானே தவிர சுலபமான இந்த ஒரு வெளியில வரமாட்டான். சரி, யாக யக்ஞாதிகள்லாம் சாஸ்திரத்துல விதிச்சிருக்கே, அதெல்லாம் நீ பண்ண வேண்டாமா அப்படின்னு போது சொல்ற, நீ ஜென்மாந்திரத்துல அதெல்லாம் பண்ணின பலனாதான் உனக்கு பகவன் நாமத்துல ருச்சி வந்திருக்கு, திரும்பி ஏன் பண்ணினதுக்குள்ள போறே அப்படிங்கிறார். இப்படி அவரா கேள்வி கேட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு கடைசியா சொல்றார், இவ்வளவு நாம சுலபமா இருக்கும் பொழுது ஏன் எல்லாரும் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்ற பொழுது அவரே பதில் சொல்றார், இது சுலபமா இருக்கிறதுனாலதான் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு ஒரு பதில் சொல்லிட்டார். அதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் சொல்றார். என்ன உதாரணங்கள்லாம் சொல்றார் அப்படின்னா, ஒரு காட்டுல வேடன் இருக்கான். அந்த வேடனுடைய மனைவி கஞ்சி காய்ச்சறதுக்காக அந்த வேடன் சந்தன மரங்கள்லாம் எடுத்துன்னு வந்து கொடுப்பான். ஒரு 10 ரூபா கஞ்சி காய்ச்சறதுக்கு ஒரு ஆயிரக்கணக்கில் சந்தன மரத்தை போட்டு எரிப்பா. காரணம், அந்த சந்தன மரத்தினுடைய வேல்யூ அவளுக்கு தெரியாத மாதிரி பல பேருக்கு பகவன் நாமத்தினுடைய வேல்யூ தெரியலை அப்படின்னு ஒன்று சொல்கிறார் ஒரு கதையை. இன்னொரு கதையை சொல்கிறார், ஜனங்களுக்கு ஒரு பிராந்தியும் பிரமையும் இருக்குது அப்படிங்கிறார். என்ன பிராந்தி என்ன பிரமைனா, ஏதோ பெருசாக ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு வேடன் இருக்கான். சூரிய உதயமான உடனே பக்கத்தில் இருக்கிற மரத்துக்கு போகிறான். காட்டில் இருக்கிற மரங்கள்லாம் வெட்டுறான். கையிலெல்லாம் முள்ளு குத்துறது, கடப்பாறை, மண்வெட்டி, வெட்டி சுள்ளிலாம் இருக்குது. தலையில் எடுத்துட்டு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விறகு வியாபாரம் பண்ணுறவன்ட்ட கொடுத்தா அவனுக்கு 100 ரூபா பணம் கிடைக்கிறது. ஆனால் ரோட்டில் ஒருத்தன் நடந்து போனான், ஏதோ கீழே பள்ளீர்னுத்து எடுத்துட்டு போய் சேர்த்துட்டு கொடுத்தா இது வைரம்னு சொல்லி 1 லட்சம் ரூபா கொடுத்தான். என்ன லாஜிக் வைக்கிறார் அப்படின்னா, கஷ்டப்பட்டவனுக்கு பெருசா கிடைக்கணும் அப்படின்னா விறகு வெட்டிக்கு தான் கிடைச்சிருக்கணும். ஆனா இங்க கஷ்டமே படாதவனுக்கு கிடைச்சிருக்கு. அதனால பிரயத்தனம் பெருசா இருக்கிறதுனால ரிசல்ட் பெருசா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிரயத்தனம் சின்னதா இருக்கிறதுனால ரிசல்ட் சின்னதா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பகவன் நாமாங்கிறது வைர மாட்டம், நீ பிரயத்தனத்துல பார்க்காத, இது உயர்ந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதா திரும்பி 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 பல விஷயங்களை எழுதி 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 சித்தாந்தம் பண்றார். இன்னொரு கதை சொல்றார். ஒரு பெரிய தனிக கோடீஸ்வரன் இருந்தான். அவனுக்கு வயிற்று வலி இருந்தது. அவனுடைய பாட்டி இருந்தா, தோட்டத்தில் ஒரு மூலிகை இருக்குடா, நான் கஷாயம் பண்ணித்தரேன், நீ சாப்பிடு அப்படின்னா. அவன் சொன்னா, பாட்டி நீ எதையாவது கொடுத்துருவேன், நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலகத்தில் பெரிய டாக்டராக அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது, 6 மாதம் காத்திருந்து நிறையா பணம் செலவழித்து அவரை போய் பார்த்தான். அவனுக்கு வயிற்று வலி சரியாக போச்சு. ஆனால் அந்த டாக்டர் சொன்ன கஷாயம் இந்த பாட்டி சொன்ன கஷாயம் தான். ஏன் அதை அவன் சாப்பிட மாட்டான்னா, பாட்டி சொல்லிட்டான்னு அலட்சியம் அவனுக்கு. எதையாவது அந்த டாக்டரை பார்க்குறதே கஷ்டம், அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே கஷ்டம், அவர் அப்படியாக்கணும்னு ஒரு பில்டப்லாம் கொடுத்தா தான் இவனுக்கு நம்பிக்கை வருது. ஆனால் எது சுலபமாக இருக்கோ அதில் நம்பிக்கை வரமாட்டேங்கிறது. அதனால சத்தியத்துக்கு மேலே சத்தியம் பண்ணுறார், பகவன் நாமா மோக்ஷம் தரும். இதில் அசைக்க முடியாத, உனக்கு எப்போ பக்தி வரும், எப்போ பக்தி வரும், எப்போ பக்தி வரும்னு புலம்பாத, பக்தி வரணும்னா நாமாவை சொல்லு. ஞானம் எப்போ வரும், ஞானம் எப்போ வரும்னு கேள்வி கேட்காத, ஞானம் உண்மையில் வேணும்னா நாமத்தை சொல்லு. வைராங்கியம் என்னன்னா, இதில் என்ன விதிக்கிறார்னா, சந்நியாசி கூட நித்தியம் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு எழுதுறார். ஏன் சன்னியாசி கூட பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னு எழுதும்போது அவர் சொல்றார், ஒரு அவனுக்கு குடும்பத்தில் ஒரு விரக்தி பகவான் அடையணும்னு ஒரு ஞானம் வரும், ஒரு ஆசை வரும், அதில் அவன் சன்னியாசம் வாங்கிட்டு கிளம்பிடுவான். ஆனால் நாளாக ஆக அந்த தீவிரம் குறைஞ்சி போயிடும். அந்த தீவிரம் குறைஞ்சி போயிடுத்துன்னா அவனுக்கு முன்ன மாதிரி தியானம் பண்ணணும், பிரம்ம விசாரம் பண்ணணும், பகவான் அடையணுங்கிறதுல உத்வேகம் இல்லாமல் சோம்பேறி ஆயிடுவான். அவனுக்கு அந்த ஞானமும் வைராக்கியமும் பகவான அடையணுங்கிற உத்வேகமும் குறையாம இருக்கணும்னா சன்னியாசியும் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்.
அப்படின்னு விதிச்சிருக்காரு.